சரி. ஹாய் டீனா, ரீனா, டிண்டு, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நானும் வந்துட்டேன். ஆமா, இன்னைக்கு மிஸ் ஏதோ ட்ரிப் கூட்டிட்டு போறாங்களே, தெரியுமா உங்களுக்குலாம்? ஷிஃபா வான் வரேன்னு சொல்லியிருக்கா, இப்பதான் என் பின்னாடியே வந்தா. இதோ வருவா பாருங்க. அதாவது நல்ல விஷயமே கேட்கணும், அது அறிவுள்ளதாக இருக்கணும், அது நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கணும். அதனால் கேள்வி ஞானம் அப்படின்ற இந்த செல்வம் செவி செல்வம்னு சொல்லுவாங்க. அதனால் செவி செல்வம் இருக்கிறதுலே ரொம்ப தலை சிறந்த செல்வம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? சரி, ஓகே, படிங்க படிங்க, எடுத்து இதை கிளாஸ்புக் நோட்டில் உடனே காப்பி பண்ணுங்கள், படிங்க. நாளைக்கு வரும்பொழுது இதை 5 times எழுதி எடுத்துகிட்டு வாங்க. பசங்களா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். திருக்குறளை மறக்காமல் 5 times நாளைக்கு எல்லாரும் எழுதிட்டு வந்துடுங்க, அப்படி படிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம அடுத்த வாரம் வந்து டூர் போக போகிறோம், அதனால் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிடுங்க. சரியா? டூருக்கு எவ்வளோ பணம்ன்றதையும் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஹோம்ஒர்க் நோட்டில் வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அமௌண்ட்டு கொண்டு வந்துடுங்க. நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? நம்ம எங்கே போகிறோம் மிஸ்? ஐயா, ஜாலி மிஸ். மிஸ், எங்கே மிஸ் போகிறோம் நம்ம டூருக்கு? சீக்கிரம் சொல்லுங்கள் மிஸ், ப்ளீஸ் மிஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் போகிறோம் பசங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்கன்றதை நான் சொல்கிறேன், சரியா? ஆ, ஆமாம் பசங்களா, டூருக்கு தான் போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான், என்னன்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக போகிறோம். ப்ளேஸ் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுதான், அது கேட்க தான் நான் இப்போ பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போகிறேன். நான் கேட்டுட்டு வரதுக்குள்ளே நீங்கள் திருக்குறளை எழுதி வச்சுருக்கணும், அதையும் அப்படியே படிச்சுட்டு இருங்க. சரிங்களா? நான் போய் கேட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு போகும்பொழுது சொல்கிறேன். ஓகே, சரி, எல்லாம் எழுதுங்க. ஐயா, ஜாலி, நம்ம டூர் போக போகிறோம். மிஸ் வேறு ஒரே சஸ்பென்ஸாக கொடுக்குறாங்க. ஜாலி ஜாலி. ஏ, என்னடி இது, மிஸ் இப்படி சஸ்பென்ஸாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியலடி, ரொம்ப ஜாலியாக இருக்குது. மிஸ் எப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு தெரியல.
வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட சொல்லி முதல் டூருக்கு காசு வாங்கி வச்சிடணும். ஏ ஷிஃபா, ஏ லீனா, டீனா, வருண், ஏ பத்து மண்டையா, அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், எல்லாரும் பர்மிஷன் கண்டிப்பாக வாங்கிடுங்க. நம்ம டூருக்கு ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போகிறோம். நம்ம கேங் அப்படியே போய் நம்ம டூரில் என்ஜாய் பண்ணுறோம். ஓகே ஓகேவா? ஏ ரீனா வந்துட்டியம்மா. சரிம்மா, போய் கை கால் மூஞ்சலாம் அலமிட்டு வா. உனக்கு அம்மா வெஜிடபிள் சூட் ரெடி பண்ணிட்டுருக்கேன். சுடு சுட நல்லாயிருக்கு. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாம்மா, நான் எடுத்து வைக்கிறேன் டேபிளில். ஐ சூப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி சரிம்மா, சரி ஓகேம்மா, நீங்கள் கொண்டு வாங்கம்மா, நான் போய்ட்டு டிவி பார்க்குறேன். ரீனா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், போய் கை கால் மூஞ்சலாம் அலமிட்டு வான்னு சொன்னேன். அதை கேட்காம போய் டிவி பார்க்குறேன்ற, முதல்ல அதை போய் செய்யிப்போ. அதை முடிச்சுட்டு போயிட்டு டிவி பார், உட்காரு, நான் கொண்டு வரேன். இந்த ரீனா சூப்பு சாப்பிடு. இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு இன்னைக்கு ஸ்கூலுமா? அம்மா, மிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லியிருக்காங்கம்மா. எங்களை எல்லாரும் டூர் கூட்டு போக போகிறாங்களாம். ரொம்ப ஜாலியாக இருக்குமா அதை நினச்சாலே. எக்ஸாம் முடிஞ்சதும் அடுத்த வாரம் எல்லாரும் டூர் போகணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. நான் கண்டிப்பாக போகிறேம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போகிறாங்கம்மா. எனக்கு காசு கொடுத்து விடுங்கம்மா, ஹோம் ஒர்க் நோட்டில் எழுதி அனுப்பிச்சிருக்காங்கம்மா. ஓ அப்படியா, டூருக்கு கூட்டு போகிறாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்களா ரீனா? உன் ஃப்ரெண்ட்ஸ் டீனா, லீனா, அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன, ஷிஃபாவா, எல்லாரும் வராங்களாம்மா? அந்த பேரு தான்மா, எனக்கு தெரியலம்மா, அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை. சரி சரி சரி, எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா டூருக்கு? சரி, நைட்டு டேடி வந்ததும் டாடிக்கிட்ட சொல்லலாம், சரியா? அப்படியா, சரிம்மா, நான் நைட்டுக்கு அப்பா வந்ததும் சொல்கிறேன். சரி, நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சரிம்மா, நீ சூப்பு சாப்பிடுமா, அம்மாவுக்கு கிச்சனில் வேலை இருக்கு. சரி சரி, அந்த பவுல் அங்கே வச்சுக்கிட்டு அம்மா, அம்மா ஃபோன் பேசிட்டு வர, முக்கியமான வேலை இருக்கு. ஆ ஆமாங்கண்ணா, ஆமாண்ணா, தண்ணிக்கண்ணா, ஒன்று போதாண்ணா. ஆ சரிங்கண்ணா, கொண்டு வாங்கண்ணா, வீட்டில் தான் இருக்கேண்ணா. தண்ணிக்கேன் வந்துருக்குங்க. ஆ வாங்க வாங்க, இது டிக்கியில் வச்சுருங்க தண்ணிக்கேனை. ஆ சரிங்கம்மா. ஒன்று பழைய கேன் காசு கொடுக்காம இருக்குங்க, அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? சரிங்க, தேங்க்ஸுங்க ரொம்ப. சரிங்க வரங்க, நான் ஓனர்கிட்ட சொல்லிடுறேங்க, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஆ உனதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி மிஸ் என்ன சொன்னாங்க, என்ன எது கொடுத்துருக்காங்க டூருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு, எட்டு பார்த்தியா ஹோம்ஒர்க் நோட்டு? சரி மணி அஞ்சாகுதுமா, போய் படிக்கிற வேலையை பாருமா, டைம் ஆயிடுச்சு. ஆ அம்மா, நான் அப்போ ஹோம்ஒர்க் நோட் கொண்டு வரேம்மா, நீங்கள் பாருங்கம்மா அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. ஆ டூர் ஃபீஸு 1000 ரூபாய் கேட்டிருக்காங்க ரீனா. சரி, டாடி வந்ததும் நைட்டுக்காக சொல்லி நான் வாங்கி தரேன், சரியா? நீ கொண்டு போய் மிஸ் கிட்ட கொடு. சரிம்மா, புக்கு தாங்க. இந்த அட புக்கு, நாளைக்கு அம்மா காசு கொடுத்துறேன், பத்திரமா கொண்டு போ, சரியா? ஆ ஓகே ஓகே, டேய் ஜாலி ஜாலி. அலை ஆட்டு புள்ள. அப்பாடா, வேலை செஞ்சு செஞ்சு ஒரே கலப்பா போச்சு. தண்ணி குடிச்சது தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. எவ்வளோ நேரம் தாங்கும், தாங்க முடியல, குடிக்கணும் குடிக்கணும் நினச்சி மறந்து மறந்து போகிறோம். ஹாய் ஆண்டி, ரீனா இருக்காளா இங்கே? ஓ ஷிஃபா, நீயாம்மா? என்னம்மா இந்த டைமுக்கு வந்திருக்க, ஹோம்ஒர்க்லாம் எதுவும் இல்லையா, செய்யலையா? இல்லை ஆண்டி, ஹோம்ஒர்க்லாம் நான் வந்ததுமே முடிச்சிட்டேன் ஆண்டி. எனக்கு ரீனாவை பார்க்கணும் ஆண்டி, டூரு கூட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதனால் அடுத்த வாரத்துக்கு என்னென்ன கொண்டு வர போகிறேன்றதை இப்போ கேட்க போகிறேன் ஆண்டி. ஓ அடுத்த வார டூருக்கு இப்பயே கேட்க போகிறீங்களா? ஆ போங்க, உங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது இன்னும் ஒரு வாரத்துக்கு. சரி போம்மா, அவள் உள்ளதான் இருக்கா, இல்லைனா இரு நான் கூப்பிட்றேன். சரி ஷிஃபா, இந்தா இந்த தண்ணியை குடி, நான் நிறைய நான் கூப்பிட்டு விடுறேன், சரியா? உனக்கு எதாவது குடிக்க வேணுமாம்மா, ஜூஸு காஃபி எதாவது குடிக்கிறியா? இல்லை எதுவும் வேணாம் ஆண்டி, நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டி. ரீனா ரீனா, இங்கே வாடி, இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு ஷிஃபா வந்திருக்கா, சீக்கிரம் வா. சரி, ரெண்டு பேருமே பேசிட்டு இருங்க, நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், சில பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, பத்திரமா இருங்க. ஓகே மம்மி.